Hi friends, so in the video on the pathing na ekkenave potta video la continuation da. So ekkenave Chrome extension for Google Meet vandu or video potrukom adha vandu or moon extension pathi discuss pannirundha. So ippa vandu pathing appadina innu rendu extension which is very much useful for the online teaching adha vandu discuss pannalam appdin irukken. So idu rendume vandu pathing appadina faculties ku romba useful ah irukum. So yen appadina online class la vandu students enna pandranga na present panna aarambichom appadina videos ah இல்லை வீடியோவோ இல்லை விண்டோவோ ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றது ஒரு ஐடியாவே இல்லவே இல்லை. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வியூ பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன் தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் வியூ. ஸோ உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாமே எனக்கு என்னாங்கன்னா கிரிட்டாக வந்து எனக்கு என்னாங்கன்னா ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும் என்ன பண்ணிட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் கூகுள் க்ரோமில் ஸோ கூகுள் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு டைப் த எக்ஸ்டென்ஷன் நேம் கிரிட் வியூ எக்ஸ்டென்ஷன் ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் கேட்குது. ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏற்றி இந்த மாதிரி எனக்கு என்ன ஆகுனா கிரிட்ஸாக வந்து யூ கேன் ஏபிள் டு சீ த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இப்போது ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருமே பின் பண்ணாதீங்க. யாராவது பின் பண்ணலீங்க அன்பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் நீங்கள் ஆட் பண்ணதுக்கு ஒன்று. அப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோம் வந்து ஆட் ஆகிடுச்சு, சாரி கிரிட் வியூ வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான இது. அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் கிரிட் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இப்போ இங்கே ரெண்டு பேர் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெண்டு ஸ்ப்ளிட்டாக கிடைக்குது. ஸோ இப்போ என் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைல்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டு அனலைஸ் வாட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் டியூரிங் தே ஆன்லைன் கிளாஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு விண்டோவை, அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸும் பார்க்கணும் அப்படின்னா யூ நீட் டபுள் விண்டோ மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் விண்டோ மாதிரி தேவை இல்லைங்களா, அதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இன் சர்ச் என்ஜின் கோ வித் அன் ஆப்ஷன் டியூவல்லெஸ் எக்ஸ்டென்ஷன். இது என்ன பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸோ இதான் வந்து உங்களோட டியூவல்லெஸ் இந்த மாதிரி உங்களோட ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விண்டோவில் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், ரெண்டு விண்டோ இருக்க மாதிரி. ஸோ இட் மீன்ஸ் தட் தட் எக்ஸ்டென்ஷன் கிட் ஆட் இன் டு யுவர் கூகுள் சாரி ஜிமெயில் அக்கௌண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வாட் எவர் யூ வாண்ட் டு ப்ரெசென்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ விண்டோ இது ஃபுல் விண்டோவை அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூவல்லெஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ டியூவல்லெஸ் வந்து நீங்கள் ஹாரிசான்டலாகவும் எடுத்துக்கலாம் வெர்டிக்கலாகவும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து வெர்டிக்கல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஐம் கோயிங் வித் வெர்டிக்கல். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த விண்டோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலாம், 7:3 சிக்ஸ் எஸ் டு ஃபோரா அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே 50-50 வேணும் அப்படின்னா ஐ கேன் கோ வித் தட். ஸோ உங்கள் ப்ரெசன்டேஷனை பின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரீனில் வந்து உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இன்னொரு சைடில் வந்து யூ கேன் வியூ யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிரிட் வியூ போட்டிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது ஸ்க்ரீன், இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7:3 கொடுத்துட்டிங்க அப்படின்னா 70% உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீனும் 30% உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸும் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்த அந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸை நீங்கள் நோட் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ண எக்ஸ்டென்ஷன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் த ஃபேக்கல்டிஸ் ஹூ ஆர் டேக்கிங் ஆன்லைன் கிளாஸஸ். தேங்க்யூ, இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.